வணக்கம் பெற்றோர்களே. குழந்தை நலம், குடும்ப பலம். நேற்று ஒரு அம்மா குழந்தைய எடுத்துகிட்டு வந்தாங்க அவசர சிகிச்சை பிரிவுக்கு. குழந்தை அழுதுகிட்டே இருந்துச்சு, அதனால் எடுத்துகிட்டு வந்தேன் டாக்டர். நாங்கள் வழக்கமாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் குழந்தை அழுறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் கேட்டோம். நல்லா சாப்பிட்டுச்சுங்களா, நல்லா தூங்குச்சா, அந்த குழந்தை பால் நல்லா தாய்ப்பால் குடிச்சுதா, வீட்டு உணவுகள் எப்படி சாப்பிடுது, மோஷன் யூரின் போகிறது எப்படி போகுது, எங்காவது காயம் பட்டிருக்கா, காது வலி மாதிரி காதை தொடுதா, ஆ ஆணு ஒமட்டுதா, வயிற்றால் போச்சா, வயிறு வலிக்கிற மாதிரி குழந்தை ரொம்ப அழுகுதா அப்படின்னு கேட்டான். இந்த கேள்வி கேட்டோன்னே இந்தம்மா, ஆமாங்க ஆமாங்க, கை காலை எல்லாம் மடக்கி ஒரே அழுகாச்சிங்க, வயிற்று வலி மாதிரி ஒரே அழுக அழுதுகிட்டே இருந்துச்சுங்க, அப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். எங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, எங்கள் அத்தை, அவங்க என்ன சொன்னாங்க, இது உரம் விழுந்துருச்சு, இதை வந்து நீங்கள் தொட்டிலில் போட்டு தொட்டில் அப்படியே திருப்பி விடணும் அப்படின்னு குழந்தைய தொட்டிலில் போட போயிட்டாங்க. குழந்தை அலற குழந்தைய தொட்டிலுக்குள்ளே போட்டு அப்படி போட்டு அந்த தொட்டில் ஒரு திருவி திருவி விட்டுட்டு இப்படி 10 தடவை பண்ணால் சரியாக போகும் அப்படிங்கிறாங்க. இதில் வேற கூட வேறு ஒரு மாதிரி கூட இதுக்கு வைத்தியம் பண்ணலாம். உனக்கு தெரியுமா, யூடியூப்பில் பார்த்தேன் வீடியோவில், குழந்தை காலை பிடிச்சி இப்படி இழுத்தம்னா சரியாக போங்கிறாங்க. இன்னும் சிலர், அடப்போ இதெல்லாம் என்ன, எங்கள் வீட்டில எல்லாம் இந்த மாதிரி குழந்தை ஏதாவது அழுதுச்சு திடீர்னு காரணம் தெரியாமல் இருந்துச்சுன்னா நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா, அந்த குழந்தைக்கு ஒரு வேஷ்டியில் 2 பேர் அந்த பக்கம் முனையில் ஒருத்தர் பிடிச்சிட்டு இந்த பக்கம் முனையில் இன்னொருத்தர் பிடிச்சிட்டு அந்த குழந்தை நடுவில் போட்டு இப்படி உருட்டுவோம். உருட்டுனா அந்த குழந்தைக்குரிய வலி சரியாயிரும். என்னங்க இது புதுசாக இருக்குது, இது எப்படிங்க சரியாகும் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டால், ஆ எங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க, எங்கள் பக்கத்தில் ஏதோ உரம் விழுந்துருச்சுன்னு சொல்லுவோம். இந்த வேட்டியில் போட்டு, அதில் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னா, வேட்டி சாதா வேஷ்டி கிடையாது, தாய் மாமனுடைய வேஷ்டியில் போட்டு தான் உருட்டுவோம், அப்போ தான் அது சரியாகுன்னு வேற. இது நாம் இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டு, அறிவியல் பூர்வமான செய்திகளை படிக்கிறோம், அறிவியல் பூர்வமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம், அறிவியல் கருவிகளை பயன்படுத்துகிறோம். இன்னும் நாம் அந்த காலத்து மாதிரி இருக்கிறது சரிதானா அப்படிங்கிறது நம்ம யோசனை செய்யணும். ஒரு குழந்தைக்கு வயிற்று வலி வந்துச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி, அல்லது தானே காரணம் தெரியாமல் அழுதுச்சுன்னா, தலையிலிருந்து கால் வரை எந்த உறுப்புலையும் எந்த பகுதியிலையும் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அந்த பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய மருந்துகளை தராமல் இந்த மாதிரி குழந்தைய போட்டு உருட்டுறதுங்கிறது சரியானதாக இருக்குதுங்களா, யோசனை பண்ணி பாருங்கள். சரி, இதில் இன்னொரு வைத்தியம் இருக்குது. ஒன்று இப்படி போட்டு உருட்டி எடுக்கிறது, அப்புறம் அவங்கள்ட்ட கேட்ட என்ன ஆச்சுங்கன்னு, எனக்கு ரொம்ப கோபமாகி போச்சுங்க, நான் என் குழந்தைய அப்படி செய்கிறதுக்கு விடல, அதனால் எங்கள் அம்மா அத்தைகிட்ட கேட்டு இப்படி பண்ணாதீங்கன்னு அத்தை கோபமடைஞ்சு, போ நீயும் போ, உங்கள் அம்மா வீட்டுக்கு போன்னு துரத்தி விட்டாங்க அப்படின்னு. கூட வந்த அவங்க அம்மா கண்ணீர் விட்டு அழுறாங்க, என்னங்க டாக்டர் இந்த காலத்தில் இப்படி இருக்காங்க, காட்டுமிராண்டித்தனமான வைத்தியமாக இருக்கே அப்படின்னு. அதனால் பெற்றோர்கள் இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், குழந்தை அழுதுச்சுன்னா என்ன காரணம்னு தெரியறதை விட்டுட்டு அந்த குழந்தைக்கு பிசகி இருக்குது, இதில் வேறு சிலர் பிசகி இருக்குங்க அப்படி போட்டு உருட்டுனா சரியாக போகும். தசை ஒரு இடத்துல தசை பிறண்டு இருக்குது, பிசகி இருக்குதுன்னா தசை பிறண்ட இடத்த நாம் வந்து சுத்தமாக என்ன காரணம் தெரியணும். மருத்துவரிடம் போனீங்கன்னா நீங்கள் எடுத்த விதத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், இல்லை குழந்தை ஓடி ஆடி அல்லது கை கால் நீட்டி மடக்கி படுத்துட்டு இருக்கிற குழந்தையை அந்த செய்யும்போது அதுக்கு தொல்லை வரலாம். குழந்தை அழுதுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு அறிவியல் பூர்வம் இல்லாத ஆதாரமற்ற வாட்ஸ்அப் வைத்தியங்களையும் யூடியூப் வைத்தியங்களையும் தயவு செய்து செய்யாதீங்க, குழந்தைக்கு ஆபத்து வரக்கூடும். அதுக்கு பதிலாக என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் முதல்ல கேட்ட மாதிரி பல கேள்விகள் மூலமாக என்ன தொல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். சொன்ன மாதிரி காது வழியில் ஆரம்பித்து ஆசன வாய்ப்புன்னு வரைக்கும் தலையில் புண்ணு இருக்கலாம், இங்கே நெறிக்கட்டி இருக்கலாம், சளி பிடிச்சதுனால சைனஸ் நீர் கோத்துருக்கலாம், மூக்கடைப்பு இருக்கலாம், கண்ணில் ஏதாவது தூசி விழுந்திருக்கலாம், இந்த மாதிரி எந்த காரணம் வேணாலும் இருக்கலாம் குழந்தை விடாமல் அழகிறதுக்கு. அதை சரி செய்யாமல் நாம் இந்த மாதிரி காட்டுமிராண்டித்தனமான செய்களை செய்யக்கூடாது. சில நேரங்களில் குழந்தையினுடைய கழுத்தில் ஒரு பக்கம் சுளுக்கு மாதிரி ஆகிருக்கும், அதில் அந்த இடத்துல லேசாக உருண்ட மாதிரி பார்த்துட்டு பார்த்தா இருக்கும். லேசான பயிற்சிகளை எல்லாம் செய்கிறதுனாலையும் அந்த பக்கத்துக்கு தலையை திருப்புறதுக்குரிய பயிற்சிகள், சின்ன குழந்தைகளுக்கு பொம்மையை
எந்த பக்கம் திரும்பணும்னு நினைக்கிறோமோ அந்த பக்கம் பொம்மையை கட்டி விட்டு அல்லது அந்த பக்கம் நின்றுட்டு நாம் கூப்பிட்டு விளையாடி அந்த மாதிரி அதை செய்யலாம். இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் செய்யும்போது படிப்படியாக சரியாகும். அதனால் பெற்றோர்களே, நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது உரம் விளருது அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த மாதிரி அறிவியலுக்கு புறம்பான குழந்தைக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய தன்மையுள்ள சிகிச்சைகளை செய்ய வேண்டாம். இதை செய்யக்கூடிய நம்ம பாட்டி அல்லது பக்கத்து வீட்டு அத்தை அவங்களுக்கெல்லாம் இதில் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கலாம், உங்கள் மாமியாருக்கு இருக்கலாம். நீங்கள் அவங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன காரணம் தெரிஞ்சுட்டு அதுக்குரிய வைத்தியம் செய்கிறது தானே சரியானது அப்படிங்கிறத அவங்கள்ட்ட எடுத்து சொன்னீங்கன்னா இந்த முறை சிகிச்சையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதன் குழந்தைக்கும் எந்த ஒரு ஆபத்தையும் ஏற்படாமல் பார்த்துக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த உருட்டுறது, காலை பிடிச்சி இப்படி குழந்தைய ஆட்டுறது, அதில் எல்லாம் தலைக்குள்ளே கசிவு, இரத்த கசிவு, தலைக்குள்ளே காயங்கள் ஆகியவை ஏற்பட்டு குழந்தைகளுக்கு நீண்ட கால பாதிப்புகளுக்குள்ள ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அதைகளை செய்யாமல் இருக்கிறது நல்லது. என்ன பெற்றோர்களே, இன்றைக்கி இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.